வணக்கம். தனுசு ராசி, உத்திராடம் நட்சத்திரம், 1 பாதத்துல பிறந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது எந்தெந்த ராசி நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு பொருந்தும், எந்தெந்த ராசி நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு பொருந்தாதுன்னு இருக்கக்கூடிய 12 ராசி 27 நட்சத்திரத்தையும் தனித்தனியா மேட்ச் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பதிவுகளை ஒரு நோட்டில் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுங்க, மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க ஆணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான மனம் மகள் அமையவும், நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான மனம் மகன் அமையவும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன், நோட்டும் பேனாவும் எடுத்து உங்க ராசி நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்துக்கு பொருத்தம் உள்ளவை பொருத்தம் இல்லாதவைன்னு எழுதி வச்சுக்குங்க. இப்போ மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்னு ஒரு சின்ன ஹெட்லைன் எழுதிக்கிங்க. அந்த ஹெட்லைனுக்கு கீழே மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் உள்ளது அப்படின்னு எழுதுங்க. அதைத் தொடர்ந்து மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, மேஷம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் பொருத்தம் இல்லை அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசின்னு ஹெட்லைன் எழுதிக்கிங்க. அதுக்கு கீழே ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, ரிஷபம் ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. அடுத்தது மிதுனம் ராசிக்கு பார்க்கலாம். மிதுனம் ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. நண்பர்களே, இந்த இடத்துல நீங்கள் மிகவும் கவனத்துடன் நோட் பண்ணி வச்சுக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது ரிஷபராசிலையும் வந்திருக்குது, மிதுனம் ராசிலையும் வந்திருக்குது. ரிஷபராசியில் வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இல்லை, மிதுனம் ராசியில் வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இருக்குது. இதையே நீங்கள் தனிப்பட்ட கவனம் செலுத்தி நோட் பண்ணி வச்சுக்குங்க. மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. அடுத்தது கடகம் ராசிக்கு பார்க்கலாம். கடகம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. அடுத்தது சிம்மம் ராசிக்கு பார்க்கலாம். சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, சிம்மம் ராசி உத்திரம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. இப்போ கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சகம் ராசிக்கு பார்க்கலாம். விருச்சகம் ராசி விசாகம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, விருச்சகம் ராசி அனுசம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. இப்போ தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. அதாவது உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்திலேயே பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கும் திருமண பொருத்தம் இல்லை. அடுத்தது மகரம் ராசிக்கு பார்க்கலாம். மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, மகரம் ராசி அவிட்டம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. இப்போ கும்பம் ராசிக்கு பார்க்கலாம். கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் பொருத்தம் இல்லை. அடுத்தது மீனம் ராசிக்கு பார்க்கலாம். மீனம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது, மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பொருத்தம் உள்ளது. நண்பர்களே, நாம் இந்த பதிவில் பார்த்தது ராசி நட்சத்திர பொருத்தம். இதே போல ஆண் பெண்
இருவர் ஜாதகத்திலும் தற்போது நடந்து கொண்டிருக்கும் திசைகள் புத்திகள் சந்திப்பு செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷம் எந்த நிலையில் இருக்குதுன்னு ஜோதிடரிடம் ஆலோசனை செய்து திருமணம் செய்வது மிகவும் நல்லது. இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தால் இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமா திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் அல்லது உங்க ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிறந்த முறையில் ஆலோசனைகள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.